சொத்துக்குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு எதிரான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. 1996 முதல் 2001 ஆண்டு வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் திமுக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவியை விடுதலை செய்து வேலூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வு மனுவாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 2024 மற்றும் 2026 தேர்தலை சனாதன தேர்தலாக வைத்துக் கொள்ளலாமா என அமைச்சர் உதயநிதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சனாதானத்தை வேறறுக்க வேண்டும் என்றால் தமிழக அரசின் சின்னத்தை மாற்ற வேண்டும் என்றும், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரத்தை மாற்றுவார்களா, மாற்றித்தான் பார்க்கட்டுமே என்று கூறினார். அப்ப சனாதன தர்மத்தை வேறறுக்க வேண்டும் என்றால் தமிழகத்தினுடைய அரசு சின்னத்தை மாற்றணும். அது ஒத்துக்குவாரா முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்? ஒத்துக்குவாரா? சரி, ஒருவேளை ஒத்துக்கிட்டால் மாற்றி தான் பார்க்கட்டுமே, பார்க்கலாம். ஆனால் எதையுமே தெரியாமல், புரியாமல், படிப்பறிவு இல்லாமல், சுயபுத்தி இல்லாமல், சொல்புத்தி இல்லாமல், கேள்புத்தி இல்லாமல் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிவிட்டு நான் பேசியது சரி என்று பேசும்பொழுது நான் என்ன கருத்து சொல்கிறதுன்னு. சென்னையில் வியாபாரியிடம் செல்போன் பறித்த இளைஞரை போலீசார் கையும் களவுமாக பிடித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முருகானந்தம் என்பவர் பட்டினப்பாக்கம், மந்தைவெளி உள்ளிட்ட இடங்களில் கடைகளுக்கு மோர் தயிர் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் வியாபாரத்தை முடித்துவிட்டு பட்டினப்பாக்கம் நிலையத்தில் பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்த முருகானந்தம் குடிபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி ஓட முயன்றார். உடனடியாக அருகில் இருந்த சக பயணிகளை இளைஞர் விரட்டிப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ரயில்வே துறையில் தொழில் பழகுனர் பயிற்சி முடித்தவர்கள் 3வது நாளாக சென்னையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த 1998 முதல் 2016 வரை பல்வேறு பணிகளுக்கு ரயில்வே துறையில் தொழிலில் பழகுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு இதுவரை வேலை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை பிடித்து பிரசைவாக்கம் ரயில்வே திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மேலும் அவர்களுக்கு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். உலகின் மிக உயரமான 7 மலைகளிலும் ஏறி சாதனை படைப்பதே தனது லட்சியம் என மலையேற்ற வீராங்கனை முத்தமிழ் செல்வி தெரிவித்துள்ளார். கடந்த மே மாதம் எவரஸ்ட் சிகரத்தை தொட்டு தமிழகத்தைச் சேர்ந்த மலையேற்ற வீராங்கனை முத்தமிழ் செல்வி சாதனை படைத்தார். இதனையடுத்து தமிழ்நாடு அரசு அவருக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கி சிறப்பித்தது. இதனை அடுத்து முத்தமிழ் செல்வி கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள தான்சானியா நாட்டின் மிக உயரமான கிளிமாஞ்சாரோ மலையில் ஏறி சாதனை படைக்கவுள்ளார். இதற்காக புறப்பட்ட அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். -10 டிகிரி அளவுக்கு குளிராக உள்ள கிளிமாஞ்சாரோ மலையில் ஏற உள்ளதாகவும், உலகத்தின் 7 கண்டத்திலும் உள்ள உயரமான மலைகளில் ஏறி சாதனை படைப்பதே தனது லட்சியம் எனவும் தெரிவித்தார். ஆப்பிரிக்காவில் இருக்க கிளிமஞ்சரோ மவுண்டனை வந்து ஏற போகிறேன். என்னுடைய 7 கண்டத்தில் இருக்க உயரமான மலைகளை ஏறி சாதனை பண்ணுன்றது தான் என்னோடய இலக்கு. எவரெஸ்ட் முடிச்சுட்டேன் அண்ட் மவுண்ட் எல்பரஸ்ட் முடிச்சுட்டேன். இப்போ வந்து கிளிமஞ்சரோ மவுண்டன் வந்து ஏறி இந்த சாதனையை வந்து புரிவேன் தெரிஞ்சுக்கிறேன். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றிற்கு திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 7317 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் KRS அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் வழியாக மேட்டூர் அணைக்கு வருகிறது. இன்றைய நிலவரப்படி கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து 6217 கனஅடியும், கபினியில் இருந்து 1100 கனஅடியும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் ஆற்றில் வினாடிக்கு நீர்வரத்து 6 கனஅடியாகவே உள்ளது. இதேபோல் மேட்டூர்
அணைக்கு நீர்வரத்து 3535 அடியில் இருந்து 3031 கன அடியாக குறைந்தது. இதில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக 6500 கன அடி நீர் வெளியேற்றப்படுவது குறிப்பிடத்தக்கது. கடற்கரையில் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்காக வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்யக்கோரி நாம் தமிழர் கட்சி தாக்கல் செய்த மனுவிற்கு மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மெரினா கடலில் கருணாநிதிக்கு பேனா வடிவிலான நினைவு சின்னம் அமைக்க மத்திய அரசு கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் கடந்த ஜூன் 19ஆம் தேதி அனுமதி வழங்கியிருந்தது. இதனை ரத்து செய்யக்கோரி நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறையைச் சேர்ந்த வெனிலா தாய் மாணவன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த தீர்ப்பாயத்தின் நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, நிபுணத்துவ உறுப்பினர் சத்யகோபால் அடங்கிய அமர்வானது வழக்கு குறித்து மத்திய அரசு மற்றும் மாநில கடற்கரை மண்டல மேலாண்மை ஆணையம், பொதுப்பணித்துறை ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். திருப்பதி மலைப்பகுதியில் நடமாடும் சிறுத்தைகளை பிடிக்க வைக்கப்பட்ட கூண்டில் 5வது ஆண் சிறுத்தை ஒன்று சிக்கியுள்ளது. திருப்பதி மலைக்கு பாத யாத்திரையாக செல்லும் பக்தர்களை சிறுத்தை, கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் அச்சுறுத்தி வருகின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு லட்சுமி நரசிம்மசுவாமி சன்னதி அருகே நடந்து சென்று கொண்டிருந்த 6 வயது சிறுமியை சிறுத்தை ஒன்று தாக்கி கொன்றது. இதனால் வனத்துறையினர் சிறுத்தைகளின் நடமாட்டத்தை அடையாளம் கண்டு கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர். வனத்துறையினர் வைத்த கூண்டுகளில் இதுவரை 4 சிறுத்தை சிக்கிய நிலையில் இன்று காலை நடைபாதையில் உள்ள நரசிம்மசுவாமி கோவில் அருகே 5வது ஆண் சிறுத்தை ஒன்று சிக்கியது. வெறுப்பு மறையும் வரை, இந்தியா ஒன்று சேரும் வரை மக்களுக்கான நடைப்பயணம் தொடரும் என இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் மேற்கொண்டு ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி ராகுல்காந்தி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் 2023 ஜனவரி மாதம் வரை காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இந்திய ஒற்றுமை நடைப்பயணம் மேற்கொண்டார். 12 மாநிலங்கள், 2 யூனியன் பிரதேசங்களை கலந்து நடைபெற்ற இந்த நடைப்பயணத்தின் ஓராண்டு இன்றோடு நிறைவடைகிறது. இதனை காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடி வரும் நிலையில் ராகுல்காந்தி தனது ட்விட்டர் வலைதள பக்கத்தில் ஒற்றுமை மற்றும் அன்பை நோக்கிய நடைப்பயணம் நாளைய அடித்தளமாக மாறியுள்ளதாகவும், வெறுப்பு மறையும் வரை, இந்தியா ஒன்று சேரும் வரை தனது நடைப்பயணம் தொடரும் எனவும் பதிவு செய்துள்ளார். மதுரை அருகே மாற்றுத்திறனாளி மகனுடன் 15 வருடங்களாக வறுமையோடு வசித்து வரும் தாய் அரசு தங்களுக்கு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாதவூர் பகுதியைச் சேர்ந்த ஐயம்பிள்ளை கிருஷ்ணலீலா தம்பதியினரின் மகனான மனோஜ்குமார் பிறந்த 8 வயது வரை சக மாணவர்களைப் போல ஓடியாடி விளையாடி 4ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு திடீரென உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயல்படாமல் இருந்துள்ளது. பல மருத்துவமனைகளில் சிகிச்சை அளித்தும் சரியாகவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மனோஜ்குமாரின் வீடு முழுவதும் சேதம் அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அரசு தங்களுக்கு இலவச வீடு வழங்க வேண்டும் என அவரது தாய் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். அதிகமாக செலவுனா ஆஸ்பத்திரி செலவு இருக்குது. மாசத்தில் 2 தரம் காய்ச்சல் வந்துடுது. சளி படுத்தே இருக்கால சார், அதனால் நெஞ்சு சளி பிடிச்சிக்கிறது. சளி ஒரு 15 மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலோ சளி மன வச்சு பிடிச்சிக்கிறோம். எங்களுக்கு இந்த குடிசை வாரியத்தில் வீடு தர்றாங்கன்னு நம்ம டேக்கேல சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் போய் கேட்குறதுக்கு போனோம். இந்த விநாயகபுரத்தில் இருக்கான் வீடு. எங்களுக்கு ஒரு வீடு தான் சார் வேணும். இருக்கிறதுக்கு எங்களுக்கு குடியிருக்க வீடு இல்லை. புதுச்சேரியில் வேகமாக செல்லும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்க லேசர் வேக அளவிடும் கருவிகள் செயல்படுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அனைத்து வாகனங்களும் நகரப்பகுதிகளில் 30 கிலோமீட்டர் வேகத்திலும், காரைக்காலில் உள்ள நெடுஞ்சாலைகளில் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இத்திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. முன்னதாக இக்கருவிகளை சோதனை செய்யும் விதமாக இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் அருகே காவல் கண்காணிப்பாளர் நிதின் கவுகால் ரமேஷ், போக்குவரத்து ஆய்வாளர் மரிய கிறிஸ்டின் பால் ஆய்வு செய்தனர். மேலும் இதனை மீறும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். தென்னிந்திய
நடிகர் சங்கத்தின் 67வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் செப்டம்பர் 10 நடைபெறுவதை ஒட்டி அன்றைய தினம் படப்பிடிப்புகள் அனைத்தையும் ரத்து செய்து விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமையில் 67வது ஆண்டு பேரவைக் கூட்டம் செப்டம்பர் 10 சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்க வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. இதனையடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் ஆகிய அமைப்புகள் அன்றைய தினம் படப்பிடிப்புகளை ரத்து செய்து விடுமுறை அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 44,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடந்த சில மாதங்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அதன்படி இன்று தங்கம் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5,520 ரூபாய்க்கும் சவரன் 44,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 77.50 ரூபாய்க்கும் கிலோ 1,000 ரூபாய் குறைந்து 77,500 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.